உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நான் கோவத்தில் அவசரப்பட்டு அந்த வீட்டை இடிக்க போனது தப்புன்னு தோணுது. அப்படியே நீங்க பண்ணிருந்தாலும் யாரு என்ன சொன்னாலும் நான் நீங்க பண்ணதை தப்புன்னு சொல்லவே மாட்டேன். ஒருவேளை நான் அப்படி பண்ணிருந்தா அப்புறம் அவங்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போயிருக்கோம்ல? அந்த வீட்டை இடிச்சிருந்தா நம்ம பேர குழந்தைங்க மனசு என்ன பாடுபட்டிருக்கும்? இவர் நம்ம தாத்தாவே இல்லடா, நம்ம வீட்டை இடிச்சிட்டாருன்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. சரிங்க, அதான் அது போல எந்த சம்பவமும் நடக்கலல்ல, அப்புறம் ஏன் அதையே நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம பேர பிள்ளைங்களாம் ஓடி வந்து நம்மள கட்டி பிடிச்சுக்கிட்டாங்கல்ல, அத நினைச்சு பாருங்க. அம்மா இல்ல, விஜய், காவ்யா, கண்மணி எல்லாரும் நல்லா வளர்ந்துட்டாங்கல்ல. எனக்கு அந்த பிள்ளைங்க தாத்தா தாத்தான்னு ஓடி வரும்போதே அப்படியே சத்த நாடியே நின்று போச்சு. அந்த சந்தோஷத்துல அப்படியே ஸ்தம்பிச்சு போய் ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னே தெரியல. சின்ன வயசுல நம்ம மேல எப்படி பாசம் வச்சிருந்தாங்க, அது இன்னும் மாறாம அப்படியே இருக்காங்க. அதான் பாரு சீதா, இந்த நன்றி கட்ட புயலுங்க அத்தனையும் மறந்துட்டானுங்க. ஆனா அந்த குழந்தைங்களை பாரு, எதையும் மறக்காம அப்படியே இருக்காங்க. குழந்தைங்களும் கடவுளும் ஒண்ணுன்னு தெரியாமலா சொல்லிருக்காங்க? எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, விஜய், காவ்யா, கண்மணி இவங்க மூணு பேருக்கும் நம்மளை நல்லா தெரியும். ஆனா அந்த சின்ன பாண்டுங்க மூணு பேரும் நம்ம வீட்டில் இருக்கும்போது பிறக்கவே இல்லை. அதுவும் இல்லாம இப்ப வரைக்கும் அதுங்க நம்மளை பார்த்ததே இல்லை. ஆனா அந்த பிள்ளைங்களை பாத்தியா, தாத்தா பாட்டின்னு வந்து ஒட்டிக்கிச்சிங்க. ஒவ்வொன்னும் எவ்வளவு அன்பா பாசமா வந்து ஒட்டிக்கிச்சு இல்ல சீதா? அதுங்களுக்கு யாரு சொல்லி கொடுத்துருப்பா? வேற யாரு, காவியாவும் விஜயும் தான் சொல்லி தந்திருப்பாங்க. ஒரு பக்கம் அவங்க அம்மா அப்பா எல்லாம் உன் காலில் விழுந்து கதறிக்கிட்டு இருக்காங்க, ஆனா இந்த பிள்ளைங்க அவங்களை கண்டுக்காம நேர தாத்தா பாட்டின்லாம் ஓடி வந்தாங்க. அதான் சீதா, எனக்கு நினைச்சு பார்க்க பார்க்க நம்ப முடியாம பிரமிப்பா இருக்கு. குழந்தைங்களுக்கு தாத்தா பாட்டி மேல பாசம் இருக்கிறது சகஜம்தான். ஆனா பெத்த தாய் தகப்பன ஒரு பொருட்டா கூட மதிக்காம ஓடி வந்து நம்ம பக்கம் நின்னாங்க பாரு, அந்த ஒரு நிமிஷம் நான் வாழ்க்கையில பல நாள் ஒரு நல்ல தகப்பனா இல்லாம போயிட்டோமோன்னு வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மறக்கடிக்கிற மாதிரி ஒரு நல்ல தாத்தாவா இருந்திருக்கேன்னு பெருமையா இருந்துச்சு சீதா. எனக்கு இப்பவே அவங்கள போய் பார்க்கணும் போல இருக்கு சீதா. அவ்வளவுதானே, எப்ப வேணாலும் போய் பார்க்கலாம். என்ன ஒண்ணு, அவங்க அப்பா அம்மா பிள்ளைங்களை என்ன சொல்லுவாங்களோன்னு தானே இருக்கு. அயோக்கிய பயலுங்க, அவனுக்கு பண்ண வேலையை பார்த்தியா? பிள்ளைங்களை நம்ம கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்க விடாம பாவான்னு எழுதிட்டு போயிட்டானுங்க. எங்க போயிட போறாங்க? விடுங்க, அது நம்ம வீடு, அவங்க நம்ம பேர பிள்ளைங்க. நம்ம எப்ப நினைச்சாலும் அவங்கள போய் பார்க்கலாம். நம்மளை யார் தடுக்கிறான்னு நானும் பாக்குறேன். 7 வருஷமா இருட்டா இருந்த வாழ்க்கைக்கு இனி வாழ போறோன்ற அர்த்தம் இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு சீதா. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். வீட்டுல நீங்க ரெண்டு பேரும் தான் பெரிய பிள்ளைங்க. உங்க மாமனங்களும் சித்தப்பனும் காலையில என்ன கூப்பிட்டு சொல்லிட்டானுங்க தெரியுமா? உன் பிள்ளைங்க ரெண்டும் தான் என் பிள்ளைங்களையும் சேர்ந்து கிடைக்குது, பார்த்து இருந்துக்க சொல்லுன்னு சொல்லிட்டு போறாங்க. மறுபடியும் அந்த பிள்ளைங்களோட சேர்ந்துட்டு அந்த மாதிரி வேலை ஏதாவது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வீட்டுல எங்களுக்கு பெரிய சண்டையாயிடும் பாத்துக்கோங்க.
ஏய் கண்மணி, நீ ஒழுங்கா காலேஜுக்கு போற வேலையை பாரு. ஏய் காவியா, நீ ஒழுங்கா நல்ல வேலையை தேடி போற வழியை பாரு. வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருந்தா இந்த மாதிரிதான் எல்லாம் செட்டு சேர்ந்துட்டு கிரிமினல யோசிக்க தோணும். என்ன வீட்டுல சும்மா உட்கார வேணாம் சொல்லிட்டு நீதான் வீட்டுல சும்மா உட்காந்துகிட்டு கிரிமினலா யோசிச்சுட்டு இருக்க. ஏண்டி பெரியவங்களுக்கு சின்னவங்கள ஒண்ணா, நீங்க சின்ன பிள்ளைங்க, அப்பா அம்மா சொல்றத ஒழுங்கா கேட்டு நடந்தா போதும். நாங்க ஒண்ணு சின்ன பிள்ளைங்கல்லம்மா. அப்புறம் ரெண்டு பேருக்கும் ஓட்டு போற வயசாயிடுச்சு, இனிமேல அட்வைஸ் பண்றதெல்லாம் குறைச்சுக்கோ. உங்க அக்கா கூட சேர்ந்து உனக்கு அவளோட புத்திய வந்துருச்சு, அப்படியே போட்டு நினைச்சுக்கோ. கூட கூட பேசிக்கிட்டு நீ சரியா பேசினா நான் ஏமா உன்கிட்ட ஆர்கியூ பண்ண போறேன். உங்களெல்லாம் பெத்து வளர்த்து இவ்ளோ கஷ்டப்பட்டு நல்ல ஸ்கூல்ல நல்ல காலேஜ்ல கடன் உடனே வாங்கி படிக்க வச்சு இன்னைக்கு இவ்ளோ வசதி பண்ணி கொடுத்தது நானும் உங்க அப்பாவும் தான். ஆனா எங்களை விட உங்களுக்கு உங்க தாத்தா ரொம்ப முக்கியமா போயிடுச்சுல. பெத்தது மட்டும்தான் நீ. ஸ்கூல் படிக்கிறப்போ வருஷ வருஷம் ஃபீஸ் கட்டினது எல்லாமே தாத்தா தான். அது மட்டும் இல்ல, எனக்கு வேணுங்கிற ட்ரெஸ் டாய்ஸ்ல இருந்து எல்லாமே அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. நீ என்ன பண்ண? வாய் மேலே போடுவேன். உங்க தாத்தா தான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு, அப்புறம் யாரு உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சது? விக்கிற விலைவாசிக்கு உங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு நகை சேர்த்து வச்சிருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? தாத்தா வீட்டை வித்து வந்த காசுலதான் எல்லாம் பண்ண. அதுவும் நீ வச்சிருக்க பாதி நகை பாட்டியோடது. ஐயோ, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒண்ணு விடாம கேக்குதுங்க பர்ச்சை. பேசுவீங்கடி பேசுவீங்க, கொஞ்சம் கூட நெஞ்சில ஈவ இருக்கலாம. வீட்டை இடிக்க வந்தாலுக்கு நீங்க ரெண்டு பேரும் சப்போர்ட்டா? ஹலோ, நாங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணதாலதான் தாத்தா வீட்டை இடிக்காம விட்டாரு. ஆக்சுவலி நீ எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் வர சொல்லணுமா? சூப்பர் டி கம்பெனி. உங்க தாத்தா ஒரு கொலைகாரன்றத மறந்துட்டு கூட ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க. இந்த பார், நீங்க மறுபடியும் இதே மாதிரி அந்த ஆளை பார்த்து பழகுனீங்கன்னா ஊர்ல போற வரவெல்லாம் கொலைகாரம் பத்தி கொலைகாரம் பத்தி தான் சொல்லுவாங்க. பரவாயில்லையா, உங்களுக்கு தான் அது அசிங்கம். தாத்தா அப்படி பண்ண சான்ஸே இல்ல. சான்ஸே இல்ல. நீ அவரை என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா அவர் எங்களுக்கு எப்பவுமே அதே தாத்தா தான். ஹே, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நான் எது சொன்னாலும் அது உங்க ரெண்டு பேரோட நல்லதுக்காக தான் இருக்கும். பாத்துக்கோங்க. ஏங்கா, அம்மா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க. அவங்க ஒரே கொள்கை பணம் மட்டும்தான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.